ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சாய்காவின் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப வித்தியாசமான மரவள்ளி கிழங்கு புட்டு எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு புட்டு மேக்கர்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இட்லி பானையும் டம்ளரும் இருந்தா போதும். ரொம்பவே சிம்பிள், நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம எப்பவுமே எண்ணெயில பொறிச்ச ஸ்நாக்ஸே செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஆவியில வேக வச்ச உணவும் குழந்தைங்களுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போவே சத்தான மரவள்ளி கிழங்கு புட்டு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு மரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி சிப்ஸ் சீவுற கட்டையில் சீவி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததான் அந்த மரவள்ளி கிழங்குல உள்ள எக்ஸஸாக உள்ள அந்த பாலை மட்டும் நல்லா கைகளால் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதோட எக்ஸஸாக உள்ள பாலம் பிழிஞ்சிட்டு சேர்க்கும் பொழுது நம்ம புட்டு வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா கைகளால் வெறுத்து விட்டு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல இதை அப்படியே வந்துட்டு நல்லா உலர விட்டுருங்க. இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நான் இன்னைக்கு 1 கப் அளவு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைகளால் ஆல்ரெடி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அரிசி மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா இனிமேல் கைகளால் வெறுத்து விட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும். அந்த அளவுக்கு வந்துட்டு அரிசி மாவு சேர்த்து நல்லா கைகளால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மீதம் இருக்க நான் அரிசி மாவையும் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி கடைகளில் வாங்கின பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். இங்கே கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு எதுனாலும் வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மரவள்ளி கிழங்கு எப்போதும் ஒரே மாதிரியே வேக வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து புட்டு செஞ்சு சாப்பிட்ணும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட்டும் வந்துட்டு இந்த கிழங்கோட தேங்காய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி 1 முடி தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். இன்றைக்கி புட்டு செய்கிறதுக்கு நான் டம்ளர் தான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் உள்ள சின்ன சின்ன டம்ளர் இருக்கும் இல்லையா, அது உள்ள வந்து நல்லா நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு லேயர் வந்து நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் பூ சேர்த்துட்டு அடுத்த லேயர் வந்து நம்ம கலந்து வச்சிருக்க அந்த மரவள்ளி கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். நீ புட்டு மேக்கர் இருந்தாலும் புட்டு மேக்கரில் செய்யலாம். நான் இன்றைக்கி டம்ளர் தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக டம்ளர் வந்து செய்யும் பொழுது ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல கைகளால் இது போல் அமைக்கி அமைக்கி விட்டுட்டு நம்ம புட்டு மாவையும் இந்த தேங்காய் பூவையும் சேர்த்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கீழ்த்தட்டு வந்து வச்சுருக்கேன். நீ கீழ்த்தட்டில் வைக்கும் போது மூடி போட்டு நம்ம நல்லா மூட முடியும். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த டம்ளரில் வந்து இதை வந்து வச்சிடலாம். இது ஒரு 10-12 நிமிஷம் நல்ல மீடியமான ஃப்ளேமில் வந்துட்டு வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு புட்டு இப்போ சூப்பராக நல்லா வெந்து செட் ஆகிருக்கு. ஓரளவு நல்லா சூடாறினதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்துட்டு டம்ளர்லேருந்து டீமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். டம்ளரை எடுத்துட்டு அப்படியே குப்பரை கவிழ்த்து மேலே தட்டினீங்கன்னாவே அழகாக வந்து டீமோல்ட் ஆகிடும். இப்படி சப்போஸ் வந்துட்டு சூட்னால உங்களுக்கு வரலை அப்படின்னா ஓரங்களில் கத்தியால் நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டினீங்கனாவே ரொம்பவே அழகாக நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு புட்டு நல்லா வெந்து சூப்பராக கிடச்சிருக்கும். அதுங்க நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு புட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். 1 லேயர் தேங்காய் பூ, 1 லேயர் மரவள்ளி கிழங்குன்ட்டு. இது கூட நீங்கள் நாட்டு சக்கரை, ஜீனி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சில பேர் தேங்காய் பால் கூட சேர்த்து சாப்பிடலாம். இது நல்லா வெறுத்து விட்டு நல்லா சூடாக இருக்கிற இந்த மரவள்ளி கிழங்கு புட்டோட நீங்கள் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக குழந்தைங்களும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் மரவள்ளி கிழங்குலாம் ஒரே மாதிரி வேக வச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி விரும்புகிற வகையில் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் மறுக்காமல் சாப்பிடுவாங்க. ரொம்ப வித்தியாசமான சுவையில் நம்ம செஞ்ச இந்த மரவள்ளி கிழங்கு போட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மரவள்ளி கிழங்கு அடை, கார அடை எப்படி செய்யலாங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.